மிகப்பெரும் கார்ப்பரேட் மேலாதிக்கம் என்பது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது உலக உழைப்பாளி மக்கள் கடந்த காலங்களை விட ஒரு தீவிர சுரண்டலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் முதலாளித்துவம் சுரண்டப்படுகிற அந்த மக்களுடைய சிந்தனையின் மீதும் மேலாதிக்கம் செலுத்துகிறது முதலாளித்துவம் கடுமையான சுரண்டலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது கொடூரங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது போராடுகிற போது அடக்குமுறையை ஏவிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழல்ல ஏன் அந்த முதலாளித்துவத்தை வீழ்த்துவதற்கு பாட்டாளி வர்க்கம் தயாராகவில்லை முதலாளித்துவம் பொருளாதார மேலாண்மையை மட்டும் செய்யவில்லை கருத்து மேலாண்மையும் செய்கிறது பொது புத்தி எதையுமே அப்படியே விமர்சனமற்ற விமர்சனமற்ற முறையில் ஏற்றுக்கொள்வது என்கிற முறையில் பாட்டாளி வர்க்கம் இருக்கிற காரணத்தினால பொதுத்துறையை தனியாரிடம் ஒப்படை ஒப்படைப்பது அது மக்களுக்கு நல்லது என்கிற முறையில் அவர்கள் ஒரு நிலை எடுத்து மக்களை அதை கன்வின்ஸ் பண்ணுறாங்க நிலைப்பாட்டுக்கான போர் இதை முதலாளித்துவம் காலமாக நடத்தி கொண்டிருக்கிறது தங்கள் நிலைப்பாட்டை பாட்டாளி வர்க்கத்தின் சிந்தனையில் பதிவு வைப்பதற்கு அது ஒரு போர் நடத்துகிறது என்கிறார் வார் ஆஃப் பொசிஷன் என்கிறார் எனவே முதலாளித்துவத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் வர்க்க போராட்டத்தை தீவிரப்படுத்துவதோடு வெறும் பொருளாதார கோரிக்கைகளுக்கான போராட்டம் என்பது பயன் தராது அது அவசியம் ஆனால் அது பயன் தராது அதோடு நின்னால் பயன் தராது ஜெர்மனியில் யூத இனம் ஜெர்மானிய இனத்துக்கு எதிரானது என்கிற பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து யூதர்களை ஹிட்லர் படுகொலை செய்தார் அதேபோன்று இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற மோடி அரசு சிறுபான்மை மக்கள் எதிரிகள் என்கிற மதத்தின் பெயரால் இந்து மதம் தான் உயர்வானது இந்து மத இந்து இந்துத்வா என்கிற அந்த கருத்தியலை அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் மதத்தின் பெயரால் இந்த சுரண்டலை மறைப்பதற்கான முயற்சிகள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது இந்த கருத்து மேலாண்மை தளத்தில் மாற்றத்துக்காக போராடுகிற இயக்கங்கள் வேகமாக செயல்பட வேண்டும் வர்க்க போராட்டம் இயல்பாக நடைபெறும் அப்படி போராட்டங்கள் நடைபெறுகிற போது இதற்கெல்லாம் ஒரு முற்றான ஒரு தீர்வு அது சோஷலிசம் என்கிற ஒரு சமூக மாற்றத்தினால்தான் சாத்தியம் மாபெரும் மார்சிய சிந்தனையாளர் ஆந்தோனியோ கிராம்ஷியனுடைய நினைவு தினம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தேழாம் தேதி அவர் மறைந்தார் ஒரு நாற்பத்தாறு ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்த அவரது வாழ்க்கை உலக பாட்டாளி வர்க்கம் இத்தாலிய பாட்டாளி வர்க்க விடுதலைக்காக அர்ப்பணித்த ஒரு மகத்தான பெருவாழ்வு அவரது சிந்தனைகள் என்றைக்கும் எண்பத்தைந்து ஆண்டு காலம் ஆன பிறகும் கூட இன்றைய உலக நடப்புகளுக்கு பொருந்துவதாக அமைந்திருக்கிறது குறிப்பாக கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு மார்க்சிய இயக்கங்களுக்கு மக்கள் செயல்பாட்டாளர்களுக்கு அவருடைய சிந்தனை ஒரு அளப்பரிய கருத்துச் சுரங்கமாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு வெகுவாக உலகம் மாறியிருக்கிறது கிராம்ஷி காலத்திலிருந்து இன்றைக்கு ஏராளமான மாற்றங்கள் வந்திருக்கிறது மிகப்பெரும் கார்ப்பரேட் கார்பரேட் மேலாதிக்கம் என்பது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது உலக உழைப்பாளி மக்கள் கடந்த காலங்களை விட ஒரு தீவிர சுரண்டலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலிலும் கூட கிராம்ஷி வகுத்து அளித்திருக்கிற கூடிய பாட்டாளி வர்க்க போராட்டத்திற்கான அந்த வியூகம் அவர் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய பல கருத்தாக்கங்கள் மிகவும் பயனுள்ளதாக முதலாளித்துவத்தை எதிர்த்த போராட்டத்திற்கு மிகவும் உதவிகரமாக ஒரு ஒலிவிளக்காக அமைந்திருக்கிறது அவர் கண்டுபிடித்த பல விஷயங்கள் மார்சிய லெனினியத்தை மேலும் வளர்த்தெடுக்கக்கூடிய விதத்தில்தான் அமைந்திருந்தது மார்ஸும் எங்கல்ஸும் லெனினும் அவர்களுடைய வாழ்நாளில் முதலாளித்துவ சுரண்டலை பற்றி அவர்கள் விரிவாக எழுதியிருக்கிறார்கள் சுரண்டலினுடைய அந்த இயக்கத்தை சுரண்டல் எவ்வாறு நடக்கிறது என்கிற அந்த உபரி மதிப்பு போன்றிருக்கக்கூடிய பல கண்டுபிடிப்புகளை மார்க்சும் எங்கள்ஸும் கண்டுபிடித்து உலகுக்கு வழங்கியிருக்கிறார்கள் லெனினை பொறுத்த அளவில் முதலாளித்துவம் மேலும் வளர்ந்த ஏகாதிபத்திய காலகட்டத்தில் முதலாளித்துவம் எவ்வாறு ஒரு குரூரமான சுரண்டலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதை லெனின் கண்டறிந்து அவர் தன்னுடைய எழுத்துக்களில் அதை வடிவமைத்தார்கள் ஏகாதிபத்திய சூழலில் எப்படி பாட்டாளி வர்க்கம் ஒரு புரட்சியை முன்னெடுப்பது என்பதையெல்லாம் லெனின் பல அவருடைய எழுத்துக்களில் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் இதில் மிக முக்கியமானது என்று சொல்லுகிறபோது முதலாளித்துவம் வெறும் சுரண்டலை மட்டும் பொருளாதார சுரண்டலை மட்டும் நடத்தவில்லை முதலாளித்துவம் சுரண்டப்படுகிற அந்த மக்களுடைய சிந்தனையின் மீதும் மேலாதிக்கம் செலுத்துகிறது சுரண்டல் நியாயமானது முதலாளிகளுக்கு மூலதனம் பெருகுவது என்பது மூலதன குவியல் என்பது ஒரு நியாயமான எத யதார்த்தம் என்று ஏற்றுக்கொள்கிற வகையில் அதாவது சுரண்டலை சுரண்டப்படுகளுடைய சம்மதத்தோடு அந்த சுரண்டலை நிகழ்த்துகிற முறை தான் முதலாளித்துவ முறை இந்த விஷயத்தை நுட்பமாக ஆராய்ந்தார் அவருடைய கேள்வி என்னன்னாக்கா முதலாளித்துவம் கடுமையான சுரண்டலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது கொடூரங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது போராடுகிற போது அடக்குமுறையை கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழல்ல ஏன் அந்த முதலாளித்துவத்தை வீழ்த்துவதற்கு பாட்டாளி வர்க்கம் தயாராகவில்லை ஏன் அவர்கள் பல வகையில் சிதறிக் கிடைக்கிறார்கள் என்கிற விஷயத்தை அந்த கேள்வியை முன்னிறுத்தி அவர் விடை கண்டதுதான் அந்த மேலாண்மை என்று சொல்லுகிற மேலாதிக்கம் என்று சொல்லுகிற ஹெஜுமினி என்று சொல்லுகிற ஒரு கருத்தாக்கம் முதலாளித்துவம் பொருளாதார மேலாண்மையை மட்டும் செய்யவில்லை கருத்து மேலாண்மையும் செய்கிறது என்கிற இந்த விஷயத்தை அவர் கண்டுபிடித்தார் எனவே இன்றைக்கு கலாச்சாரத்தில் சிந்தனையில் முதலாளித்துவம் ஊடியிருக்கிறது கிராம்சி காலத்திற்கு பிறகு இன்றைக்கு ஒரு பெரும் அளவுக்கு வளர்ந்திருக்கிற ஊடக வடிவங்கள் பெருக்கம் அதே போன்று இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி இதையெல்லாம் கூட இந்த கருத்து மேலாண்மையை சுரண்டல் நியாயமானது சுரண்டலை சகித்து வேண்டும் என்கிற அந்த கருத்தினை பாட்டாளி வர்க்கத்திற்கு புகுத்துவதாக அமைந்திருக்கிறது இந்த கருத்து மேலாண்மை எப்படி தகர்ப்பது என்கிற அந்த கேள்விக்கும் கிராம்ஷி விடைபகர்க விடைபகர்கிறார் இந்த கருத்து மேலாண்மையை எப்படி அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் பொது புத்தி என்கிற கிராம்ஷியனுடைய அந்த பொது புத்தி என்கிற கருத்தாக்கம் மிக முக்கியமானது சாதாரண மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற கடுமையான உழைப்பை செலுத்தி கொண்டிருக்கிற போது எதையும் ஆழமாக சிந்திக்கிற அவகாசமோ ஆழமாக சிந்திக்கிற அதற்குரிய வாய்ப்போ அவர்களுக்கு கிடைப்பதில்லை அதனால் மிகச் சுலபமாக அவர்கள் எல்லா கருத்துக்களையும் விமர்சனமற்ற ரீதியில் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சமீபத்திய உதாரணம் இப்போ அமெரிக்காவிலேயும் ஐரோப்பாவிலையும் சாதாரண உழைப்பாளி மக்கள் சாதாரணமாக இந்த டிரைவர்களாக இந்த முறைசாரா தொழில்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களே கூட என்ன நினைக்கிறார்கள் என்கிற செய்தி வருகிறது என்று சொன்னால் உக்ரைன் நேட்டோவில் இணைய வேண்டும் அந்த இராணுவ கூட்டணியில் இருக்க வேண்டும் அது மிக முக்கியமானது அது ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்லது இதை ரஷ்யா தடுக்கிறது எனவே ரஷ்யாவை வீழ்த்த வேண்டும் அமெரிக்கா ரஷ்யாவை வீழ்த்து இப்படிப்பட்ட கருத்தாக்கங்கள் இது மேலோட்டமாக இதைத்தான் வந்து கிராம்ஷி பொது புத்தி என்கிறார் அந்த கருத்துக்கள் என்பது அவர்கள் உள் உள்வாங்குகிறார்கள் இந்த உக்ரைனை நேட்டோவில் சேர்ப்பது என்கிற என்பது ஆசியாவில் அமெரிக்காவினுடைய அமெரிக்கா பிரதிநிதித்துவப்படுத்துகிற பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய நலனுக்காக ஆசிய மேலாதிக்கத்திற்காக அவர்கள் செய்வது என்கிற அளவுக்கு அந்த சாதாரண பாட்டாளி மக்களுடைய சிந்தனை வளர்வதில்லை செல்வதில்லை எனவே இந்த பொது புத்தி எதையுமே அப்படியே விமர்சனமுற்றி விமர்சனமற்ற முறையில் ஏற்றுக்கொள்வது என்கிற முறையில் பாட்டாளி வர்க்கம் இருக்கிற காரணத்தினால் மாற்றத்தை நோக்கி அவர்கள் செல்வதற்கு அந்த மாற்றத்திற்கான பாதையை அவர்கள் தேர்ந்தெடுக்க தயங்குகிறார்கள் என்பதை கிராம்ஷி குறிப்பிட்டார் அது இன்றைக்கும் கூட அது பொருந்துவதாக இருக்கிறது எனவே இந்த தளத்தில் இந்த கருத்து மேலாண்மை தளத்தில் மாற்றத்துக்காக போராடுகிற இயக்கங்கள் வேகமாக செயல்பட வேண்டும் வர்க்க போராட்டம் இயல்பாக நடைபெறும் என சுரண்டல் அதிகரிக்கிற போது ஊதிய வெட்டு வருகிற போது வேலை வருகிற போது இயல்பாக போராட்டங்கள் நடைபெறும் அப்படி போராட்டங்கள் நடைபெறுகிற போது இதற்கெல்லாம் ஒரு முற்றான ஒரு தீர்வு இந்த இப்படிப்பட்ட மிக மோசமான தீமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அது சோஷலிசம் என்கிற ஒரு சமூக மாற்றத்தினால்தான் சாத்தியம் என்கிற முறையில் அந்த சாதாரண மக்களினுடைய சிந்தனையில் இந்த மாற்று கருத்துக்களை பதிய வைத்து சிறிது சிறிதாக அந்த கருத்துக்களை மாற்று கருத்துக்களை தொடர்ச்சியாக பல வகையில் போராட்டங்கள் மூலமாக பிரச்சார சாதனங்கள் மூலமாக அவர்களோடு உரையாடல் மூலமாக இந்த மாற்று கருத்துக்களை அவர்கள் சிந்தனையில் பதிய வைக்க வேண்டும் முதலாளித்துவ கருத்து மேலாண்மைக்கு மாற்றாக பாட்டாளி வர்க்க கருத்து மேலாண்மையை பாட்டாளி வர்க்க இயக்கங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை கிரான்ஷி வழிகாட்டியிருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் அடுத்து அவர் குறிப்பிடுவதுங்கிறது இந்த நிலைப்பாட்டுக்களுக்கான போர் என்கிற வார் ஆஃப் பொசிஷன் என்கிற ஒரு கருத்தாக்கம் மிக முக்கியமானது ஒவ்வொரு அம்சத்திலேயும் முதலாளித்தும் ஒரு நிலை எடுக்கிறது பொதுத்துறையை தனியாரிடம் ஒப்படை ஒப்படைப்பது அது மக்களுக்கு நல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு தனியாருக்கு அதை தாரை வார்ப்பது நல்ல விஷயம் என்கிற முறையில் அவர்கள் ஒரு நிலை எடுத்து மக்களை அதை கன்வின்ஸ் பண்ணுறாங்க எனவே இதற்கு நேர் மாறாக மாற்று கருத்தை முன்வைக்க வேண்டும் பொதுத்துறை என்பது மக்களுக்கு அக்கௌண்டபிளாக மக்களுக்கு பயன்படுவதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அரசின் கையில் இருக்க வேண்டும் அதை தனியாருக்கு கொடுக்கக்கூடாது என்கிற இந்த மாற்று நிலை அதைத்தான் அவர் கிராம்சி சொல்கிறார் நிலைப்பாட்டுக்கான போர் இதை முதலாளித்துவம் காலம் காலமாக நடத்தி கொண்டிருக்கிறது தங்கள் நிலைப்பாட்டை பாட்டாளி வர்க்கத்தின் சிந்தனையில் பதிவு வைப்பதற்கு அது ஒரு போர் நடத்துகிறது என்கிறார் வார் ஆஃப் பொசிஷன் என்கிறார் எனவே இதற்கு நேர்மாறாக பாட்டாளி வர்க்கம் பாட்டா பா பாட்டாளி வர்க்க இயக்கங்கள் இந்த ஒவ்வொரு அம்சத்திலேயும் அது எல்லா வகையிலும் க கல்வி பற்றி வருகிறது தவ இந்தியாவிலே கூட புதிய கல்வி கொள்கைங்கிறது பெருவாரியான மக்களுக்கு நல்ல பயன் தரக்கூடிய க கொள்கை என்கிற முறையில் பிரச்சாரம் நடக்கிறது எனவே கல்வி அதே போல் சுகாதாரம் கூட உங்களுக்கு ஒரு கட்டம் வரைக்கும் தனியார் தான் அந்த சுகாதார கட்டமைப்பை சிறப்பான முறையில் நடத்த முடியும் என்று சொல்லியெல்லாம் அந்த கருத்து பதிவைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு மாறாக இந்த சுகாதாரம் மக்களுக்காக இருக்க வேண்டும் என்கிற நிலையை எடுத்து போராட வேண்டியிருக்கு ஆக இந்த சமூகத்தினுடைய அத்துணை அம்சங்களிலும் மாற்று கருத்துக்களுக்காக மக்கள் பாட்டாளி வர்க்கத்தினுடைய நலனுக்கான கருத்துக்களுக்கான போராட்டம் நடைபெற வேண்டும் அந்த போராட்டத்தில் தொய்வு வருகிற போது முதலாளித்துவ நிலைப்பாடுகள் என்பது மக்களை மக்கள் சிந்தனையை ஆக்கிரமித்து கொள்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது என்கிற என்கிற அந்த கோணத்தை கிராம்ஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் இன்றளவுக்கும் அது பொருந்துவதாக அமைந்திருக்கிறது எனவே முதலாளித்துவத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் வர்க்க போராட்டத்தை தீவிரப்படுத்துவதோடு வெறும் பொருளாதார கோரிக்கைகளுக்கான போராட்டம் என்பது பயன் தராது அது அவசியம் ஆனால் அது பயன் தராது அதோடு நின்னால் பயன் தராது அதை அடுத்த கட்டத்திற்கு ஒரு சமூக மாற்ற கட்டத்திற்கு சோஷலிச மேலாண்மை சோசியலிச கருத்தியல் மேலாண்மைக்கு அதை கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது இதை செய்யாத போதுதான் முதலாளித்துவ நெருக்கடிகள் பாதிப்பு தீவிரமாகிறபோது மக்களுடைய வாழ்வாதார பறிப்புகள் நடக்கிற போது மக்கள் தங்களுடைய இனத்தின் வேர்களில் தங்களுடைய அடையாளத்தை தே தேடுகிறார்கள் அதையும் முதலாளித்துவம் பயன்படுத்தி கொள்கிறது ஜெர்மனியில் யூத இனம் ஜெர்மானிய இனத்துக்கு எதிரானது என்கிற பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து யூதர்களை ஹிட்லர் படுகொலை செய்தார் எனவே இந்த இனவெறி தூண்டப்பட்டு முதலாளித்துவத்துக்கு ஆதரவான ஒரு நிலையை ஏற்படுத்தி பாட்டாளி வர்க்கத்தையும் தங்களிடம் கொண்டு சென்று பாசிசத்தை வளர்த்தார்கள் எனவே அதே போன்று இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற மோடி அரசு பின்பற்றுகிற நவீன தாராளமய விவசாய விரோத தொழிலாளி விரோத இந்த கொள்கைகள் ஒரு பெருமளவுக்கு மக்களை பாதித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த பாதிப்பினை மறக்கடிக்கச் செய்வதற்கு அந்த பாதிப்பிலிருந்து அவளை அவர்களை திசை திருப்பதற்கு சிறுபான்மை மக்கள் எதிரிகள் என்கிற மதத்தின் பெயரால் இந்து மதம்தான் உயர்வானது இந்து மத இந்து இந்துத்வா என்கிற அந்த கருத்தியலை அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் மதத்தின் பெயரால் இந்த சுரண்டலை மறைப்பதற்கான முயற்சிகள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது இந்த கருத்து மேலாண்மையை இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது என்பதை இதை நாம் உணர வேண்டியிருக்கிறது கிராம்ஷியினுடைய நினைவு தினத்தில் அவருடைய எழுத்துக்களை நாம் மேலும் மேலும் உள்வாங்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் இந்தியாவிலேயும் உழைக்கும் மக்கள் மத்தியில் சோஷலிச கருத்தியல் மேலாண்மை பெறுவதற்கான அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் நன்றி